தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அசையா சொத்து வழக்கில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து நீங்கள் துவக்கும்போது ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணுறீங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் வழக்கு வந்து தொடரும் பொழுது அதற்கான கோர்ட் ஃபீ வந்து பே பண்ணணும். அப்போ அந்த கோர்ட் ஃபீயை வந்து எப்படி வந்து வேல்யூவேட் பண்ணுறது, ஸோ அதை வந்து நீங்கள் கணக்கிடுறது எப்படி, அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், ஸோ இதை பற்றி வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிளெயிண்ட் வந்து புதுசாக சப்மிட் பண்ணுறீங்க, அது கூட வந்து ஒரு ஒரிஜினல் பிட்டிஷன் சப்மிட் பண்ணுவீங்க. ஒருவேளை வந்து அப்பீலாக இருக்குதுன்னா மெமரண்டம் ஆஃப் அப்பீல் வந்து சப்மிட் பண்ணுவோம். இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ரிலீஃப் வந்து கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ ஒரு ரிலீஃப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரெண்ட்டு வந்து ஒரு சொத்தில் வந்து ரெண்ட் வந்துட்டுருக்கோம், அப்போ பாகப்பிரிவினையப்போ அந்த ரெண்ட்டு வந்து யாருக்கு வந்து எவ்வளோ ஷேர் போகணும், பார்ட்டிஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதமான இந்த சொத்து மேட்டருக்கு வந்து வழக்கு இருக்குது. அப்போ நீங்கள் எந்த ஒரு சொத்து மேட்ரு வழக்கை வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போதும் அதில் வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் இதை எப்படி வேல்யூவேட் பண்ணணும்னா, முதல்ல வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த சூட்டில் வந்து கொடுக்கணும். அதாவது முதல்ல அந்த எந்த சொத்தை பற்றி நீங்கள் பேச வரீங்க, அந்த சொத்தோட டீட்டெயில், அதோட வந்து அந்த சொத்து வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை சப்டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டி சுச்சுவேட் ஆகிருக்க கரெக்டான டீட்டெயில், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில் வித் சர்வே நம்பரோட அதோடய அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. தேவைப்பட்டால் அதற்கான டாக்குமெண்ட்ஸை வந்து ஜெராக்ஸ் வந்து கூட நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணலாம். அது தேவைப்படும் போது இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் இருக்க அந்த சுச்சுவேஷனில் இருக்க கைட்லைன் வேல்யூவுக்கு தான் அக்கார்டிங் டு தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955க்கு தகுந்தால் மாதிரி அந்த ஃபீஸை வந்து நம்ம பே பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் என்ன இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அந்த பிளைண்டிஃப் வந்து சைன் பண்ணியிருப்பார். ஒருவேளை வேல்யூவேட் பண்ணி அதுக்கான காஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டுறதாக இருந்தால் அப்போது அந்த வேல்யூவேஷன் ஃபார்மில் வந்து நம்ம டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் வந்து அதற்கான கைடன் வேல்யூ எல்லாமே கொடுத்து அதுக்கு தேவையான காப்பீஸை வச்சு நம்ம அந்த பிளைண்டிஃப் வந்து சைன் பண்ணி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவார். அப்போ தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்க அசஸ்மெண்ட் வந்து இது வந்து கரெக்டான அசஸ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஒருவேளை இந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்காம ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தாலோ அது வந்து சரியா இல்லையான்னு பார்த்து இந்த பர்டிகுலர் சூட்டை வந்து அட்மிட் கூட பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இதை கம்ப்ளை பண்ணாமல் அதை நம்பர் கேஸ் நம்பர் ஆகிறதுக்கு கூட கஷ்டம், இல்லை அதை வந்து நீதிமன்றம் மறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்ம் ஒரு வேல்யூவேஷன் பண்ணும் போது அந்த வேல்யூவேஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியும் வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க. ஜென்ரலாக வந்து இந்த வேல்யூவேஷன் பண்ணும்போது உங்களோட பொதுவாக அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காஸ்ட் டைட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த வேல்யூவேஷன் சம்மந்தப்பட்ட அக்கார்டிங் டு கோர்ட் ஃபீ ஆக்ட், கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் தமிழ்நாடு ஆக்ட் பிரகாரம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போது அந்த வேல்யூவேஷன் வந்து எப்படி வந்து அது எடுப்பீங்க அப்படின்றதும் ஒரு டவுட் கேட்டிருக்கார் ஒரு நேயர். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கோர்ட் ஃபீ அண்ட் சுச்சுவேஷன் சூட்ஸ் வேல்யூவேஷன் ஆக்டில் செக்ஷன் 7(2)ல் சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய லேண்ட் எந்த இடத்துல இருக்குது, அது யார் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் கண்ட்ரோலில் இருக்கா, கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்கா, இது ரெவின்யூ ரெக்கார்டில் இருக்கா, அது வந்து ரெண்ட் பேயபிள் லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட்டில் இருக்கா, இதற்கான சர்வே நம்பர் இருக்குது, ஆனுவல் சர்வே நம்பர் அசஸ்மெண்ட் வந்து அதுக்கு வந்து எடுக்கிறாங்களா, இது வந்து ஒரு பேசிக்காக உங்களுடைய அந்த ஜூரிடிக்ஷனில் அந்த லேண்ட் இருக்கிற ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர் கண்ட்ரோலில் வருதுன்னா அது வந்து நீங்கள் உங்கள் பரம்பரை சொத்தாக இருக்குது, இது வந்து ஒரு ரெக்கார்டில் வந்து
அதற்கான வேல்யூவேஷன் இருக்கும். இது வந்து எதுக்கு சேல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அப்போது வித்தின் அ ஃபேமிலி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் வேல்யூ இருக்கும். இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். பட் நம்ம மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது அண்டர் கலெக்டர் கண்ட்ரோல், ரெவின்யூ கண்ட்ரோல், சிட்டி லிமிட்டில் இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஒரு டவுனில் இருக்குது, அண்ட் தென் வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்குது. அப்போது வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்குது ஒரு மைனர் இன்னாம் லேண்டாக ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வில்லேஜ் பி ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க, அந்த அதில் வந்து ரெக்கார்ட் இருக்கும், அதோடைய கைடன் வேல்யூ எவ்வளோன்ட்டு. ஒருவேளை நான் இந்த குறிப்பிட்டிருக்க இந்த சப்செக்ஷன், அதாவது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல வேறு சில விதிகளும் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஒருவேளை இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் உங்களோட லிமிட் வரலன்னு சொன்னால், இல்லை நீங்கள் வந்து சொத்துக்காக வாதாட போகிற இடம் லேண்டாக இல்லை, அது வந்து ஒரு பில்டிங் சைட்டாக இருக்குது, இல்லை பில்டிங்காக இருக்குது, ஒரு கார்டனாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ளாட்டாக இருக்குதுன்னு சொன்னால், அப்போ வந்து அந்த நம் ஜூரிடிக்ஷன் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். காலி இடம் வீடு கட்டியிருக்கிற இடத்துக்கு கைடன் வேல்யூ வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கெட் வேல்யூ என்ன ஒன்று பார்க்கணும். அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ஸ்டாம்ப் வந்து அந்த பிளைண்டிஃப் வந்து வேல்யூவேட் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய இடம் ஒரு ரெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு சொத்து மதிப்புக்கு ஒரு வழக்கு தொடுறீங்கன்னு சொன்னால், அந்த ஆன்யுவல் நெட் ப்ராஃபிட் வந்து ரியலைஸ் பண்ணும்போது ஒரு அடுத்த 3 வருஷத்துக்கு, எக்ஸாம்பிள் உங்கள் வழக்கு வந்து இப்போ தான் நீங்கள் பிளைண்ட் வந்து ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணுறீங்க, அடுத்த 3 இயர்ஸ் வந்து அந்த வழக்கு வந்து நடக்க போகுது எக்ஸாம்பிள். அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, முன்கூட்டியே இந்த அடுத்த 3 வருஷத்தில் அந்த மதிப்பீடு வந்து எப்படி இருக்கும், ஒருவேளை வந்து அது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து ஸ்டில் அப்படியே இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு பேசிக் கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணி அடுத்த 3 வருஷத்துக்கு ரியலைசேஷன் எப்படி இருக்கும்ன்றத எக்ஸாம்பிள் ஒரு தோராயமாக வந்து 30 லேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொன்னால், ஸோ அதற்கேற்ற அமௌண்ட் வந்து கோர்ட் ஃபீ வந்து வாங்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூவேஷன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ ஜென்ரலாக வந்து லேண்டாக இருக்கும்போது ரெக்கார்டை பார்த்து மார்க்கெட் வேல்யூ எடுக்கிறீங்க, ஒருவேளை பில்டிங் சைட்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து பண்ணணும், ப்ராப்பர்ட்டி ரெண்டாக இருந்தால் ஆன்யுவல் ரெண்ட் வேல்யூவோ பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து பேசிக். இதை தவிர்த்து வந்து சில வழக்குகள் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ, உங்கள் சொத்து விதிகள் அண்ட் தென் வந்து அதில் ஏற்படக்கூடிய வருவாய்கள் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கும்போது வேறு வேறு ஜூரிடிக்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ பேசிக் வந்து தான். ஸோ இந்த ஃபார்மில் இதை வேல்யூவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செக்ஷனில் உங்களுடைய அந்த லேண்ட் இன்க்ளூட் ஆகுது, நேச்சர் ஆஃப் த சூட் என்ன, ஆன்வல் ரெவின்யூவா இல்லை ரெண்ட் பேயபிளா, அதோட டீட்டெயில், மார்க்கெட் வேல்யூ என்ன, ஸோ இதற்கான கோட் ஃபீ என்ன அப்படின்றத ஒரு காலமில் ஃபில் பண்ணி, இப்போ இந்த ஃபில் பண்ண படிவத்தை வந்து அந்த பிளைண்டிஃப் யார் வந்து அந்த சூட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவர் வந்து சிக்னேச்சர் பண்ணுவார், அதாவது ஆத்தரைஸ் பண்ணுவார், இது எல்லாமே உண்மையானது குறிப்பிட்டிருக்கோன்னு சொல்லி அதுக்கான ஃபீயை வந்து நம்ம சூட்டில் அட்டாச் பண்ணுவோம். அது கூடவே இந்த படிவத்தை வந்து பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நீதிமன்றத்தில் இந்த காஸ்ட் ஆஃப் த சூட் வந்து வேல்யூவேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான். இதை தவிர்த்து வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேட்டட் கேஸ்க்கு இல்லை இன்னும் சரி அதிகமான வழக்குக்கு அந்த இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இந்த விதிகள் வந்து மாறும். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனால கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம்.